கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெராளிலும் தலைப்பு ஊக்கத்தோடு ஜெபம், ஊக்கத்தோடு ஜெபம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5-10 நடவடிக்கை 12 ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இந்த எல்லா இடங்களிலும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறது பார்க்க முடியும். கவசமான அதிகாரம் அதிசய பரக்காட்சி வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஊக்கத்தோடு ஜெபம் பொது ஜெபம். அப்போ தான் அநேக மரணக்கட்டு ஆகப்பட்டது. அதுவும் ஊக்கத்தோடு முழு ஜெபத்தை ஜெபம் பண்ணப்பட்டது. முழு ஜெபப்பட்டது எத்தனை மரணக்கட்டு வந்ததோ அத்தனை கட்டையும் அவிழ்த்தார். அந்த ஊக்கத்தோடு ஜெபம் போது அது மரணக்கட்டு அழுக்கப்பட்டது, வியாதி கட்டு அறுக்கப்பட்டது, பாவக்கட்டு அறுக்கப்பட்டது, தாபக்கட்டு அறுக்கப்பட்டது, அசுத்தாய் கட்டு அறுக்கப்பட்டது, தாத்தாங்கட்டு அறுக்கப்பட்டது, குடிக்கட்டு அறுக்கப்பட்டது, தாராவி கட்டு அறுக்கப்பட்டது, குழந்தைலா கட்டு அறுக்கப்பட்டது, திருமணாகாத கட்டிற்கு அந்நியாமி கட்டு அறுக்கப்பட்டது. இப்போது வேதத்தை பார்க்கும்போது அப்படியே ஏதிரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணார்களாம். தெரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கும்போது தாக்கப்பட்டு இருக்கும்போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் சிறைச்சாலையில் காக்கப்படுகிறது. அவனுக்காக தேவனுக்கு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிருக்கார். இப்போ எத்தனையோ குடும்ப சிறைச்சாலை இருக்கிறாங்க. இதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கலாம். அவங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் மனம் திரும்பி சிறைச்சாலையிலேருந்து ஆவியான வழியை கொண்டு வர, ஆவியான வழி அதுதான். அப்படி தெரிவிக்கும் போது சிறைச்சாலையிலிருந்து வழியை கொண்டு வருவார் வேத சொல்கிறது. ஏதோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு இந்த நாள் ராத்திரியிலே தேதிரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதைக்கு முன்னிருந்து தலையை காத்து கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால் அங்கே சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார், சபையார்னால் சபையில் 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், லட்சக்கணக்கம் இருக்கலாம். அவங்க யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? தேர்தல் சார் வெளியே வந்து ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஒருமனப்பட்டு ஜெபம். நீ ஒரு குடும்பத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறத பார்க்கவே முடியாது. அது பார்க்க கஷ்டம், எடுக்க முடியாது. ஒரு மனம்னே சொல்லுவாங்க வழிய, நாங்கள் ஒரு மனம் இருக்காது. ஆனால் அந்த பேதர் சிறைச்சாலை சபையார் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தேதி 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதைக்கு முன்னிந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தாள். வேது 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கார். வலது கையில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டு அங்கே என்ன என்றால் 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முந்தியிருந்து சிறைச்சாலையை காத்து, 2 சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கார். 2 சங்கிலினால் பெதிர் கட்டப்பட்டிருக்கிறார். சபையார் எல்லாரும் ஜெபித்தாங்க. இன்னைக்கு டெட் பாடி காமாதியா ஈஸ் மை காட். ஏன் இன்னைக்கு அநேகம் மரணக்கட்டு உடைக்கப்படலைன்னா பார்மாலிட்டி ஜெபம் தான் நடக்குது. எங்கும் பார்மாலிட்டி ஜெபம் தான். உண்மையான ஜெபம் பார்க்குற கஷ்டம். உண்மையாக ஜெபம் பண்ணால் எந்த நபராக இருந்தால், குழந்தை இல்லையா அதுக்காக அந்த கட்டை உடைச்சா கர்ப்பவதி ஆவாங்க, வேலை இல்லையா கட்டை உடைச்சா வேலை கிடைக்கும், திருமணம் நடக்க இல்லையா கட்டை உடைச்சா திருமணம் நடக்கும். அதே போல் குடியில் இருக்கிறானா குடி கட்ட குடிக்க மாட்டான், அந்த விசாரம் பண்ணுறான்னா கட்டை உடைக்க விசாரம் பண்ண மாட்டான். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ண போதுதான் என்ன நடந்ததுன்னா அப்படி பேது சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனை வைக்க ஜெபம் பண்ண ஏதோ அவனை வெளியே கொண்டு குறித்த நாளுக்கு முந்தின
நாள் ராத்திரி பெய்தது காற்றப்பட்டு என்னோட நித்திய பண்ணி கொண்டிருந்தான். யாரும் காதுக்கு முன்னே சேர்த்து காத்து அப்போ கத்தோடி தூதன் ஊக்கத்தோடு சபையார் ஜெபிக்கும் போது அங்கே யார் வரா தோடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்ச பிரகாசித்தது. தேவ தூதன் வந்தவுடன தேதி எந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கோ வெளிச்சம் வீசுகிறது. அப்போது அவன் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக இருந்து அவனை எழுப்பினான். யார் எழுப்பினான் பேதுரு? சிறைச்சாலையில் சங்கிலி நாள் கட்டப்பட்டிருக்க அந்த பேதுருவை தேவதூதன் எழுப்புகிறான். தேவதூதன் எழுப்பி நோக்கி அறை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்த படியே செய்தான். தேவதூதன் சொன்னபடியே செய்தான். நம்மெல்லாம் செய்ய மாட்டோம். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்களும் குட்பிரேத கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவன் தான். அப்போ தான் இன்றைக்கி உலகெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஜெபித்த உடனே தட்டி அவன் என்ன சொல்கிறான்? நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை எடுத்துக்கொள் என்று அவன் அந்த கொடியாக செய்தான். இன்னும் அவன் நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அந்தபடியாக புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது ஜெயந்து அறியாமல் நாங்கள் ஒரு தர்சனம் காண்கிறாக நினைத்தான். இவ்வளோ சம்பவம் அவன் நினைக்கிறான். வேதரு ஒரு தர்சனம் காண்கிறாக நினைக்கிறான். அவர்கள் முதலாம் காவலையும் ரெண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவளுக்கு தரவிட்டது. தானாய் அது தரப்பட்டு ஒரு வீண் நடிகை அடுத்து போனார். உடனே தூதன் அவனை விட்டு போயிட்டான். அந்த சபையார் ஊக்கமாக செபித்த செவன்தான் பேதுரு சிறைச்சாலையிலே இருந்து கத்த செபிக்கு தூதனை கத்த அனுப்பினார். அனுப்பி தூதன் அவனுக்கு உதவி செய்தான். தங்கிலிகளும் தானாக விழுந்தது, கதவுகளும் தானே தர உண்டது. அவனுக்கு அதுவரையும் எந்த ஒரு தர்சனம் காண்கிற மாதிரி தான் நினைத்தான். அதுக்கு பிறகுதான் அவனை வெளியே கொண்டு வந்த பிறகுதான் தூதனை விட்டு போனான்னு வர அதுவரையும் கூட தான் இருந்தான். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏழு கடந்து பார்க்குறீங்க. வீட்டில் எத்தனை எந்த பேர் சிறைச்சாலை போல் அநேக வீடுகளில் சிறைச்சாலை கட்டு தான் இருக்குது. மகன் மூலம் சிறைக்கால் கட்டு, மகள் மூலம் சிறைச்சாலை கட்டு, மருமகம் சிறைக்கால் கட்டு, மருமகன் சிறைக்கட்டு சிறைச்சாலை கட்டு, தாய் தகுமதி சிறை கட்டு. காரணம் என்ன? ஊக்கமான தேவம் கிடையாது. பார்மால்டி கிறிஸ்தவர்கள் என்பதை நான் சொல்ல முடியும். ஏன்னா மனம் திரும்பாத கிறிஸ்தவ பார்மால்டி கிறிஸ்தவனா மனம் திரும்பாதவங்க. நானும் கிறிஸ்தவங்க தான். பேர் வச்சவன கிறிஸ்தவங்களாக மாறிட முடியுமா? பேர் வைக்க முடியாது முடியாது. மனம் திரும்பந்தான் மங்க கிறிஸ்தவங்க. மனம் திரும்ப எப்படி கிறிஸ்தவங்க சொல்ல முடியும்? அதனால தான் எனக்கு ஆண்டு சொன்னார். ஒருவர் சொன்னார், ஏன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் கடல் மனைவியெல்லாம் பல்லவராஜ இருப்பாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தால் தான் இருப்பாங்க. எனக்கு கொள்வனையும் குடிப்பின்னு இந்த தேசத்தில் தான் பல்லவராஜ்யத்தில் கொள்வனை குடிப்பின்னு இருக்கா? இல்லை, கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தவர் இங்கே இன்றைக்கி எல்லா ஆகாரம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், தேவையில்லாம் பேசுகிறோம் இங்கே. ஆனால் பல்லவராஜ்யத்தில் எந்த எப்படி இருப்பாங்க என்றா அப்படி அல்ல, இருக்க முடியாது. ஏது வருகையில் மறித்தலும் உண்டு. யார் இருந்திருப்பாங்க? கணவன் மனைவி, அப்பா அம்மா, தாய் தப்பேன், நாங்கள் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்டேன், அங்கே மிச்சர் சாப்பிட்டேன், அங்கே சாப்பிட முடியாது. அங்கே அவரோடு அது என்றால் வாசம் செய்கிறது தான். இங்கே தான் கொள்ளுன்னு குடிப்பேன், அங்கே கிடையாதுங்க. ஏமாந்து போகாதுங்க. இல்லை அங்கே மூட்டை கட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. எந்த நேரத்தில் யார் விஷயம் போக சொல்லாது. அதுதான் உண்மை. அதை இந்த நிகழ்ச்சி இந்த பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஊரப கரபசியா ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கடத்தாமல் ஒரு காரியம் செய்யார். இந்த வசனத்தில் நீர் பேசும் ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, மூன்று அற்புதம் இல்லை,
நாலு அற்புதம் இல்லை, அஞ்சு அற்புதம் இல்லை, ஆறு நிறைய அற்புதம் தான். நிகழ்ச்சி பார்க்குற ஒரு அற்புதமாக நடக்குது. ஏழு பேருக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை தச்சாச்சு. எட்டு பேருக்கு திருமணமாகிறவர்களுக்கு திருமணம் ஏற்படாச்சு. ஆறு பேருக்கு வயிற்று விழுந்து விட போயாச்சு. இன்னும் நாலு பேருக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு நினச்சாங்க, உதவி செய்ய ஆளை அனுப்பித்தார். ஒரு குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள பலவீனருக்கு தன்னாலே போயிடுச்சு. பாலிய பிள்ளைக்கு ஒருவருக்கு எந்த சரித்த உறுப்பு செயல்படலை, செயல்பட்டாச்சு. இரண்டு மகள் ஒரு வீட்டில் இருக்கிறாள், ஒரு மகள் அற்புதம் நடந்தாச்சு. ஒரு வியாதி ஒருக்கு காலில் இருக்குது, வலது காலில், தன்னாலே போயிடுச்சு. ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, மூன்று அற்புதம் இல்லை, நாலு அற்புதம் செய்தேன். ஒரு விழா ஒரு வீட்டில் நடக்கும், நல்ல விழா ஆசைவாக நடக்கும், திருமண விழா. உங்கள் வீட்டை பாதுகாத்தேன், குடும்பத்தை பாதுகாத்தேன், உங்களை பாதுகாத்தேன். 70 நாட்களுக்குள்ள உலகம் எல்லாமே மாறிடும். சென்னையிலும் கஷ்டம்தான், இந்தியாவிலும் கஷ்டம்தான், உலக நாடுகளும் கஷ்டம்தான். மாலை வேலைக்குள்ள இந்த நிகழ்ச்சி பார்க்குற வீட்டில் அற்புதம் நடக்கும். இதை கண்டு ஆசைப்பார். செம்மறி ஆடு கூட்டம் போல அநேக ஆடுகள் அதிசயப்பரா விட்டு வருகிறது. நாலு திசையும் வருகிறது. ஆவியானவர் வாக்கு கருங்காத பேசுகிறார், என் மகனை கேள், மகனை கேள். இந்த ஊழியக்காரை குறித்து குறை சொல்கிறாங்களா, அவங்க ஒழுக்கப்படுவாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரும், சந்தோஷமான செய்தி வரும். படிக்கிற பிள்ளைகள்லாம் படிக்க கத்தர், வாசலை திறந்தார். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதம் செய்வார். எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு, நான் என்ன படிக்க போகிறேன், நீ படிப்பியா படிக்க மாட்டியா, படிப்பாய், கத்தரை தேடு, கண்டாடுவாய். ஒரு சொந்தத்துக்குள்ள ஒரு மகளை திருமணம் செய்து கொடுக்க நிற்கிறாங்க, திருமணம் செய்து கொடுக்காதுங்க, திருமணம் செய்து கொடுத்தா ஒரு வருஷம் கூட வாழ மாட்டாள் என்று கத்துகிறார். வழிபடுத்த இருக்க ஊழியக்காரருக்காக தேசமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். 4 மாதத்துக்குள்ள உலகெல்லாம் நிறைய மாற்றம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது உண்மை, சத்தியம். நிகாவில் தூதன் எந்த விதை வெறுத்து விட்டால் கல்லற தோட்டம்லாம் வெடிக்க போகுது. எத்தனை கலர் வெடிக்க தெரியுமா? கிறிஸ்துக்கள் மறித்தொல் கலர் மட்டும் வெடிக்கும், நீ கலராக வெடிக்காது. இதே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எல்லா ஆசீர்வாதமும் வீட்டுக்கு வரப்போகுது. ஒரு மகளுக்கு எதிர்பாராத ஒரு வேலை, நல்ல வேலை கொடுக்க போகிறேன், பிரசத்தி கேட்ட வேலை. அதை கண்டு அவ்வளோ ஆச்சரிய கொடுவாள். இதுவரை பல இடத்துக்கு சென்றால் வேலை கிடைக்கும், கிடைக்க கிடைக்கல. இப்போது அவளை தேடி வேலை வருகிறது. ஊரப கரபா சங்கரபா நீக்கரபசியா விழா, நல்ல விழா நடக்கப்போகுது. கத்தரும்புலோடு இருக்கிறார், அவர் கிருபை தருவார், அதிசயத்தை செய்வார், அற்புதத்தினால் ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும். தூங்கி எழுந்திருக்கும்போது வீட்டில் ஒரு வீட்டில் அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களை தாங்குகிறேன், நான் உங்களை சுமக்கிறேன், நான் ஏந்துகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிற இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிற இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிற இயேசுவே. ஒரு வெளிச்சம் வந்தாச்சு, இந்த ஒளித வெளிச்சம் வந்தாச்சு. இங்கே இந்த தூதங்க தான் இருக்கிறான், உங்களுக்கு ஒரு அற்புதம் வந்தாச்சு, நன்மை வந்தாச்சு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசைப்பார். ஒரு விருது வருவது போல் அநேக விருது வருகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் ஏந்த உதவி செய்து உரித்து தாங்குங்கள். இந்த ஊதியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட நிறைவேறித்து. ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊட்டி, சென்னை 53.